உத்தரப்பிரதேசத்தில் மொத்த வாக்காளர்களில் முப்பத்து மூன்று சதவீத முஸ்லிம்களை கொண்ட எண்பத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜக அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது அதே சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அவர்கள் பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை விட இது ஒரு பெரிய முன்னேற்றமாகும் இதற்கு காரணம் முஸ்லிம் மக்களை மேம்படுத்துவதற்காக பல்வேறு முற்போக்கான நிரந்தர வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் யோகி ஆதித்யநாத் அமல்படுத்தி அவர்களின் மனத்தை வென்றுள்ளார் குறிப்பாக மதரசாக்களை நவீனப்படுத்தியது முக்கியமான ஒன்றாகும் பழமைவாத முஸ்லிம்களிடையே ஏழாம் நூற்றாண்டில் வேரூன்றிய மதராசா கல்விக்கு மாற்றாக அதே கல்வி நிலையங்களில் என் கல்வியை யோகி அரசு அறிமுகப்படுத்தியது யோகியின் இந்த நடவடிக்கை முஸ்லிம் சமூகம் புத்துயிர் பெற எந்த ஒரு அரசியல்வாதியும் இதற்கு முன் மேற்கொள்ளாத புரட்சிகரமான மற்றும் துணிச்சலான நடவடிக்கைகளில் ஒன்று மதரசாக்களை நவீனப்படுத்துவதற்காக யோகி அரசு சிறப்பாக நானூற்றி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கியது அதேபோல முஸ்லிம் மாணவர்களின் கல்வி தொகைக்காக அரசு எண்ணூற்று இருபத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது மேலும் முஸ்லிம்களின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அரசு ஐநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கவனித்து வந்தது வாய்ப்பை பொறுத்தவரை யோகியின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் முஸ்லிம் சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருந்தது உத்தரப்பிரதேசத்தின் முஸ்லிம்கள் பூட்டுகள் மணிகள் குங்குமம் காலணிகள் தரை விரிப்புகள் போன்ற பல்வேறு சிறு தொழில் திறன்களில் திறமையானவர்கள் இவர்களுக்கு யோகியின் திட்டங்கள் வரப்பிரசாதமாக அமைந்தன ஓடோப் என்ற இந்த திட்டம் மூலம் யோகி அரசு ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு பொருளை வெகுஜன அளவில் உற்பத்தி செய்வதை கட்டாயமாக்கியது முஸ்லிம் கைவினைஞர்களை வேலைக்கு அமர்த்துவது தொழிலதிபர்களுக்கு இன்றியமையாததாக மாறும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன சமூகத்தில் முஸ்லிம் பெண்களின் நிலையை உயர்த்திய ஒரு பெரிய நடவடிக்கை முத்தலாக் நீக்கமாகும் இதேபோல சமீபத்தைய ஹிஜாப் வரிசையில் முதல்வர் யோகியின் முற்போக்கான நிலைப்பாடு முஸ்லிம் பெண்களின் வாக்குகளை பாஜகவுக்கு ஆதரவாக இழுப்பதில் பெரும் பங்கு வகித்தது தேர்தல் பிரச்சாரங்கள் முழுவதிலும் முஸ்லிம்கள் மத்தியில் பாஜகவை எதிர்க்கட்சிகள் பேய்த்தனமாக சித்தரித்ததுடன் அவர்கள் பாஜக பற்றி கூறாத புகார்கள் குற்றச்சாட்டுகள் இல்லை இருப்பினும் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம் சமூகம் ஓட்டு மொத்தமாக பாஜகவை புறக்கணித்துவிடவில்லை அவர்கள் மத்தியில் படித்தவர்கள் பெண்கள் இளைஞர்கள் மத்தியில் பாஜக வளர்ந்து வருவதையே இம்முடிவுகள் காண்பிப்பதாக செய்திகள் கூறுகின்றன